2019-20 கப் அடிச்சாங்க, ஆனால் 21-22 பிளே ஆஃப்ஸ்க்கே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சில டீம்ஸ் லைக் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரிங்கிற மாதிரி இஷான் கிஷான் ஓப்பன் பண்ணுவார், நம்பர் 4 ஆட சொன்னாலும் ஆடுவார். டெவல்ப் ரிவிஸ் ஓப்பன் பண்ணுவார், நம்பர் 4 ஆட சொன்னாலும் ஆடுவார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கப் அடிக்கும் போது தே ஹேட் ஹர்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, கைரன் போராட் அட் த மிடில். இப்போ அந்த மிடில் ஆர்டர் கிடையாது, ஏன்னா ஒருத்தர் லக்னோக்கு போயிட்டார், ஒருத்தர் குஜராத்துக்கு போயிட்டார், இன்னொருத்தர் ஐபிஎல்லே வேணான்ட்டார். அவங்கள பற்றி யோசிக்கும் போது பெரிய 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. அவங்களுக்கு டாப் ஆர்டரில் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது, அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மிடில் ஆர்டர் வந்தால் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஓப்பனர்ஸ் நம்பர் 3 நம்பர் 4 பிரச்சனையே கிடையாது. 5 கூட டிம் டேவிட் வந்துருவார்னா 6 & 7 மும்பை என்ன பண்ணுறாரு? அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஜடேஜா இருக்கார். இப்போ மும்பைக்கு தேவை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்காங்க, பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, ஓடியன் ஸ்மித் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஜெயாஸ் கோபால் அவைலபிளாக இருக்காரு, அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் மும்பை ட்ரை பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி டேட் நவம்பர் 21, 2022. சரியாக இன்னும் 1 மாதம் 2 நாளில் ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது 2023 சீசனுக்கு. இந்த ஆக்ஷனை பற்றி யோசிக்கும் போதே லைக் ஒரு ஒரு டீமை யோசிக்கும் போது ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். இதில் குஜராத் மாதிரி டீம்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக லைக் எல்லாமே நல்லா தானே இருக்குது, பெருசாக என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட, சில டீம்ஸ் லைக் மும்பை இந்தியன்ஸ் அவங்கள பற்றி யோசிக்கும் போது பெரிய 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா வி நோ தட் பெரிய டீமு அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. 2019-20 கப் அடிச்சாங்க, ஆனால் 21-22 பிளே ஆஃப்ஸ்க்கே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ எல்லா கண்ணும் மும்பை இந்தியன்ஸ் மேலே இருக்குது. லைக் இதெல்லாம் வந்து டெல்லிக்கு நடந்திருக்கு, அப்போலாம் இந்த அளவுக்கு பஸ் கிடையாது. ஏன்னா இது பெரிய டீமு, பெரிய டீமுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்னென்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரிங்கிற மாதிரி நிறைய நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு தோணுச்சு லைக் இந்த மாதிரி டீம்ஸோட பிளான்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வி ஷுட் பெகின் இட் வித் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், 13 பேரை வெளில தூக்கி தள்ளியாச்சு. இப்போ அதுக்கு பதிலாக புது புது ஆட்களை உள்ள நிரப்பணும். குறிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கப்படிக்கும் போது தே ஹேட் ஹர்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, கைரன் போலாட் அட் த மிடில். இப்போ அந்த மிடில் ஆர்டர் கிடையாது, ஏன்னா ஒருத்தர் லக்னோக்கு போயிட்டார், ஒருத்தர் குஜராத்துக்கு போயிட்டார், இன்னொருத்தர் ஐபிஎல்லே வேணான்ட்டார். இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் மும்பை ஷுட் ரீபில் தர் மிடில் ஆர்டர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா டாப் ஆர்டர் சூப்பராக இருக்குது, ரோஹித் சர்மா இருக்கார், இஷான் கிஷான் இருக்கார், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கார், டெவால்ப் ரிவிஸ் இருக்கார், திலக் வர்மா இருக்கார், சூரியகுமார் யாதவ் இருக்கார். அப்போ இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வேணால் பேலன்ஸ் பண்ண முடியும்? இஷான் கிஷான் ஓப்பன் பண்ணுவார், நம்பர் 4 ஆட சொன்னாலும் ஆடுவார். டெவால்ப் ரிவிஸ் ஓப்பன் பண்ணுவார், நம்பர் 4 ஆட சொன்னாலும் ஆடுவார். ஸ்கை ஓப்பன் பண்ணுவார், நம்பர் 4 ஆட சொன்னாலும் ஆடுவார். ஸோ ரோஹித் சர்மா தனக்கு ஏற்ற ஓப்பனரை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதும், அவங்கள வச்சுக்கிட்டு ஓவர்சீஸ் பவுலர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா திலக் வர்மா எடுத்துட்டு டெவல்ப் ரிவ்யூஸை பெஞ்ச் பண்ணிடலாம். இல்லை வேண்டாம், டாப் ஆர்டரில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சாருன்னா திலக் வர்மாவுக்கு பிரேக் கொடுத்துட்டு இந்த பக்கம் டெவல்ப் ரிவ்யூஸ்க்கோ இல்லை த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கோ போய்க்கலாம். பின்னாடி பவுலிங் வந்து இந்தியன் பவுலர்ஸ் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி அவங்களுக்கு டாப் ஆர்டரில் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இருக்குது, அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மிடில் ஆர்டருக்கு வந்தோம்னா ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு டீமில். லைக் ஒன்றே ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கார். டிம் டேவிடை தாண்டி இவங்களுக்கு ஃபினிஷர் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் லேது. ஸோ அப்போ அந்த ஓப்பனர்ஸ் நம்பர் 3 நம்பர் 4 பிரச்சனையே கிடையாது. 5 கூட டிம் டேவிட் வந்துருவார்னா 6 & 7 மும்பை என்ன பண்ண போகிறாங்க? யூஸ்வலாக 6 & 7 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக இருப்பார், தட் இஸ் ஹர்திக் பாண்டியா. இப்போ கிடையாது, இன்னொன்று ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர், தட் இஸ் க்ருணால் பாண்டியா. இந்த க்ருணால் பாண்டியா ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அக்ஷர் பட்டேல் இருக்கார், ஜடேஜா இருக்கார், அந்த மாதிரி 1-2 தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களும் அதுக்காக தான் ஃபேபியன் ஆலன் எடுத்தாங்க, சஞ்சய் யாதவ் எடுத்தாங்க, பட் திருப்தி படலையா என்னன்னு தெரியல, ரெண்டு பேருமே இப்போ வெளியில் தூக்கி தள்ளியாச்சு. இப்போ மும்பைக்கு தேவை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பட் மேட்டர் என்னன்னா இவங்க எடுக்கிற இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் போடுவாரானா நாட் ஷோர், ஆனால் பவர் பிளேயில் 2 ஓவராது கண்டிப்பாக போடுற மாதிரி எடுப்பாங்க. அப்போ அப்படி யோசிக்கும் போது மேபி இந்த ஓவர்சீஸில் போய் பார்க்கலாமா, லைக் ஷாகிப் அல்ஹசன் இருக்காரு, இல்லை அது வேண்டாம் அப்படி மொரண்டெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது, ஸ்பின்னராக இருந்தாலே போதும், பவர் பிளேயில் போட்டாலே போதும் அப்படின்னா முகமது நபி இருக்காரு, சூப்பராக பேட்டிங்கும் ஆடுவார், சூப்பராக போலிங்கும் போடுவார். ஸோ அந்த ரோல் அப்படி கோப்ப பண்ணோம். இந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்னு போயிட்டால் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு போன வருஷம் மும்பையே ட்ரை பண்ணாங்க, இந்த வருஷமும் அவருக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஹர்திக் பாண்டியாவோட ஃபீட்டை ஃபுல்லப் பண்ணுற மாதிரி மேபி இந்தியாக்குள்ளேயே பார்க்கணும்னா அவங்கள்ட்டே ராமன் தீப் சிங்னு ஒருத்தர் இருக்கார், அவரை க்ரூம் பண்ணால் ப்ராபப்ளி அந்த ஹர்திக் பாண்டியாவோட பேலன்ஸை வந்து டீமுக்குள்ள எடுத்துகிட்டு வர முடியும். நான் கம்பேரிசனுக்கு சொல்ல, பட் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஹிட்டர் வேணும், அது ராமன் தீப் சிங்கால் முடியும் அப்படின்னா அவர் போலிங்கும் போடுவார், இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லை வேணாம் இந்த சீசனுக்கு பலமாக ஆள் வேணும் அப்படின்னா சொன்ன மாதிரி ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்காங்க, பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, ஓடியன் ஸ்மித் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ ஆப்ஷன்ஸ் வருதார். அதில் மும்பை இந்தியன்ஸ் யாருக்கு டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் மோரோவர் இந்த பேலன்ஸ் கரெக்டாக கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஹர்திக் பாண்டியாவும் க்ருணால் பாண்டியாவும் இந்தியன்ஸாக இருந்தவங்க. இப்போ இந்த இடத்துக்கு இதில் ஒரு ஓவர்சீஸ் ஒரு இந்தியன் எடுத்துகிட்டு வந்தால் கூட முன்னாடி அடிப்படும். லைக் த்ரிஸ்டன் ஸ்டெப்ஸோ இல்லை வந்து டெவால் ப்ரூவிஸோ எடுக்க முடியாது. காம்பினேஷன் கரெக்டாக மாட்டிக்கிச்சுன்னா, ரெண்டு பேர் ஓவர்சீஸில் வந்து மாட்டிக்கிறாங்க மிடில் ஆர்டரில் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க திலக் வர்மா ஆட வச்சு ஆகணும். ஏன்னா வேறு இடம் கிடையாது. ஒரு பக்கம் டிம் டேவிட் பிடிச்சிப்பாரு, இன்னொரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தால் அவர் பிடிச்சிப்பாரு, இல்லைன்னா ஜேசன் பெஹரன்ராஃப் பிடிச்சிப்பாரு. மீதி இருக்க ரெண்டு இடத்துக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் தான் ஃபில்லப் ஆகும். பொழுது வேறு எதுவுமே மும்பை இந்தியன்ஸால் பண்ண முடியாமல் போகலாம். இல்லை இந்தியன்ஸ்குள்ளேயே ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களாம் நிறைய ஸ்கவுட் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இது மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட்ஸ் டு லுக் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அந்த நம்பர் சிக்ஸும் நம்பர் செவனும் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் காம் பேட்டிங் அண்ட் ஸ்பின் பவுலர் காம் பேட்டிங் இதுக்குள்ளே வர மாதிரி ஃபிட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் அங்கேருந்து ஃபாஸ்ட் பவுலிங்கு போனோன்னா தேஹா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் லெஜண்ட் பும்ரா வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டார்னா இது அல்லோல கல்லோல படுற பவுலிங் லைனப்பாக போயிடும். இன்னொரு பக்கம் ஜேசன் பெஹரன்ராஃப் இருக்கார். மேபி ஆர்ச்சர் இல்லை ஜேசன் பெஹரன்ராஃப் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே ஆட முடியுமா? ஆர்ச்சர் வந்துட்டு ஆர்ச்சர் தான் கண்டிப்பாக ஆட போகிறாரு. பட் ஜேசன் பெஹரன்ராஃப் கிட்ட வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற அட்வான்டேஜ் இருக்கு. மும்பை நம்மளுக்கே தெரியும், அவங்க வந்து டேனியல் சாம்ஸ் வச்சிருந்தாங்க, டைமில் மில்ஸ் வச்சிருந்தாங்க, ஜெய்தேவ் உனாத்காட் வச்சிருந்தாங்க. இவ்வளோ பேர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அட்வான்டேஜ் வேணும் தான். இப்போ கூட அவங்க ட்ரேடில் முதல் எடுக்கிறது ஜேசன் பெஹரன்ராஃப் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இவர் எடுக்கலாம், இல்லைனா ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு லுக் அவுட் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி இந்த பரிந்தர் ஸ்ட்ரன்லாம் இருக்கார்ல அந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கலாம். ஜெய்தேவ் உனாத்காட் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டாரு. இதில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் போட்ட பசில் தம்பியுமே இப்போ டீமில் கிடையாதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் பத்தாவது இடத்துக்கு. அதாவது லைன் அப்படி பார்த்தா பத்தாவது அவங்களால தரவே முடியல. ஸோ இப்போ அவங்களும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்பின்னர்ஸ்ட்டை போய் ஆகணும். யாருக்கு போகலாம்? என்னுடைய ஆப்ஷன் வந்து ஸ்ரேயாஸ் கோபால் அவைலபிளாக இருக்காரு. அவருக்கு ஆன் அண்ட் ஆஃப் மும்பை ட்ரை பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த லெக் ஸ்பின்னர் கமோடிட்டி வேணும், இவர் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுப்பார். இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்லனா ஸ்லோவர் த்ரூ தி ஏர்ல ஜெகதீஷன் சுவிட்ச் போடுவார், அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகிற கம்யூனிட்டி தான். ஸோ ஓவராலாக இந்த லைனப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையே வைக்காத இடம் அந்த டாப் ஆர்டர் இடம் தான். அது சூப்பராக சட்டிலாக இருக்குது. மேபி பேச்சுக்கு ஒன்று ரெண்டு அன்கேப்டு பேட்ஸ்மேன் எடுத்து வச்சுக்கிறதோ, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் எடுத்து வச்சுக்கிறதோ நல்லாயிருக்கும். அண்ட் ரிமம்பர் தட் மும்பை இந்தியன்ஸ்க்கு 9 ஸ்லாட்ஸ் தான் மிச்சம் இருக்குது. அதில் மூணே மூணு ஓவர்சீஸ் தான் ஃபில்லப் பண்ண முடியும் போது 3 ஓவர்சீஸ்க்கு யார் யாருக்கு போவாங்க? இஃப் மை கெஸ் இஸ் கரெக்ட், அவங்க ரெண்டு ஆல்ரவுண்டருக்கு கண்டிப்பாக போவாங்க. ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் போலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி ஒன்றுக்கு தான் நான் யோசிக்கிறேன். மேபி மிச்சல் சாண்டன் மேலே அவங்க கண்ணு விழுமா, இல்லை ஷகிப் அலசன் மேலே அவங்க கண்ணு விழுமா, இல்லை முகமது நபி மேலே கண்ணு விழுமான்னு சொல்லிட்டு. பட் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த சமிகா கருணரத்னே, கெமரான் கிரீனு, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குங்கிறதுனால யாராவது கரெக்டான ரீசனபிள் ப்ரைஸில் வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. என்னோடய ப்ரெடிக்ஷன் எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ரொமாரோ ஷெஃபர்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் நல்லாயிருக்கு. இன்னும் ஒன்று ரெண்டு ஓவர்சீஸ் பவுலர் இருக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவாங்க, எல்லாரையும் ஃபில்லப் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணுவாங்க, அது யாருக்காவது ரேட் ஏற்றி விடுறது அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு அப்ரப்டாக போவாங்க. அதுக்கும் இந்தியன் ஸ்பின்னருக்கும் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஆப்ஷனுக்கு இந்தியனுக்குள்ளேயே தெரிறது பெட்டர். ஸ்ரேயாஸ் கோபாலை லாக் பண்ணுறது இன்னும் பெட்டர் மும்பை இந்தியன்ஸு. பார்க்கலாம் அவங்க என்ன கேம் பிளானோட வராங்க, போலார்ட் வேறு உள்ளே ஜாயின் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட்வின் சீசன். ஐபிஎல் 2023 கப் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தாகணும். அதுக்கான ப்ராப்பர் ஒர்க்கோட ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இஃப் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர் எங்கள் டீமுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you until then. Bye-bye.